சென்னை சாலி கிராமத்தில் உறவுகள் சமூக தொண்டு மற்றும் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா காலத்தில் இருந்தே உறவுகள் சமூக தொண்டு மற்றும் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 200வது நாளான இன்று அறக்கட்டளையின் நிறுவனர் வழக்கறிஞர் நம்பிராஜன் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்த உணவளிக்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தலா 10,000 வீதம் 30 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் சார்பாக கௌரவ தலைவர் மாயா, பொறுப்பாளர் கந்தசாமி, அரங்காவலர்கள் யுவராஜ், நரேந்திரகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட பசங்களுக்காக கல்வி கட்டணங்கள் எங்கள் அறக்கட்டளை மூலமாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து இனியோட 200வது நாள் விழா கொண்டாடிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மதியம் உணவு, மதியம் 1 மணி அளவில் சூர்யா மருத்துவமனை அருகிலே எங்களுடைய அறக்கட்டளையோட ஆஃபீஸ் இருக்குது. எங்கள் அறக்கட்டளை ஆஃபீஸ் வரவங்களுக்கும் மதிய உணவு 200 நாள் தொடர்ந்து இன்றைக்கி வழங்கிட்டுருக்கோம். இது இந்த உணவு திட்டங்கள், எங்களுடைய கல்வி கட்டண திட்டங்கள் எல்லாமே எங்களோட நண்பர்களோடு இணைஞ்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.